हलो फ्रेंड्स वनकम वेलकम टू नम्म वीट फुट इनिक नम्म किचन ला तेंगा तवेल एप्डी पन्रदन पाकला इदु वेरु साथ कुड़ साप्डवों वेरेट रेस कुड़ साप्डवों रोंबवे नल्ला रुकों और वड़ सट्टी अड़ुपले वेच्चित सूडानादु एन्ना कोंज सेत्तुकरें एन्ना कांजदु कोंज उलंदा पर्प सेत्तुकला एंदलव कुलुंद सेक्रमो अदला पादी अलवक्क कड़ल पर्प सेत्तुकला எல்லாத்தையும் நல்லா பொன்னிறம் ஆகிறது வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இந்த உளுந்து பருப்பு போடுறதுனால டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா வறுப்பட்டதும் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 7-8 வர மிளகாய் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக புளி சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு தான் புளி அளவாக பார்த்து சேர்த்துக்கோங்க. இந்த புளி சேர்க்கறதுனால நமக்கு வெறு சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்ததாக தேங்காய் சேர்த்துக்கலாம். நான் கிட்டத்தட்ட ஒரு 3/4 தேங்காய் அளவுக்கு இருக்கும் சேர்த்துருக்கேன். இப்போ சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். இந்த தேங்காயிலேருந்து லைட்டாக நமக்கு வாசம் வரணும், அந்த தேங்காயோட வாசம். அப்போ தான் சட்னி வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், வாசனையும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதை ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் கெட்டியாகவே அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துடலாம். எண்ணெய், கடுகு, கருவேப்பில, வரமிளகாய் சேர்த்து அவ்வளோதான் சூப்பரான தேங்காய் துவையல் ரெடி. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ரெசிபி பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.